பாட்டிமா காசி வந்து தர. நானும் உங்க கூடவேதான் வருவேன். என்ன காதலா? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? ரொம்ப நல்லவர்னு தெரியும். நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரியும். உனக்கு என்ன பத்தி வேற என்ன தெரியும்னு கேட்டேன்.
நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரியும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி கவிதா? கவிதா? யாரு கவிதா? கவிதா உயிரோடு இருக்கும்போது என்னால் உணர முடியாத பல விஷயங்களை உயிரை கொடுத்து எனக்கு உணர்த்திட்டு போயிட்டா. என்னோட ஒரு முகம் தான் உனக்கு தெரியும், இன்னொரு முகத்தை உங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்காரு. நான் நெருப்பா போய்கிட்டு இருக்கேன், நீ நிழல் நினைச்சு ஒதுங்க பாக்குற, அது என்னைக்க முடியாது தேவா. நீ யாருடா? நீ கரத்துக்கிட்டு போனவங்களை என்ன பண்ணு சொல்லுடா. ஒண்ணுட்டியா பேசுறா? பேசி 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 பேச மாட்டேன். நீ பாட்டுக்கு வரிசையா கடத்துவ. நாங்க விரல சப்பிக்கிட்டு பேடிக்க பாக்கணும்ல. இல்ல நீ எப்பவுமே பேச முடியாது. என்னடா முறைக்க பண்ணவங்க யாரையாவது இந்த இந்த மாதிரி விசாரிச்சிருக்கீங்களா? ஹலோ, டிஜிபி பேசுறேன். எஸ் சார். என்னையா விசாரிச்சீங்களா? ஏதாவது சொன்னானா? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சிபிஐ ஆபீசர்ஸ் இங்க காத்துட்டு இருக்காங்க, உடனே சென்னைக்கு கூட்டுவாங்க. இப்பதான் வாய சொன்னத செய்ய. இவ்வளவு வண்டியில ஏத்தியா? என்னைய பார்த்து நிக்கிறீங்க? கேமரா முடிங்க, பிலிம் தூக்கி இருக்கிய. அவன் முகத்தை மூடி வண்டியில ஏத்து. இவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. நீ மட்டும் ஏண்டா நாய இப்படி இருக்க? இவங்கள மாதிரியே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி இருக்கிறேன். என் தியாகராஜன், MBBS. அப்பா பேரு நல்லமுத்துசாமி, அம்மா பேரு அண்ணகாமேஸ்வரி.
சொல்லுங்க டாக்டர், எதுக்காக இந்த கடத்தல்லாம், என்ன வேணும் உங்களுக்கு? நீதி வேணும், நியாயம் வேணும். நான் கடத்தின அத்தனை பேரோட ஊழல் வழக்குகளுக்கும் இறுதியான தீர்ப்பும் அதிகபட்ச தண்டனையும் வேணும். அதை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிங்க தான் வழங்கணும். பொதுமக்கள், பத்திரிகைக்காரங்க, அவங்க முன்னிலையில் தான் இது நடக்கணும். இதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சீங்கன்னா கடத்தினவங்களை நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஏராளமான வழக்குகள் இருக்கு, ஒவ்வொன்றும் பலகட்ட விசாரணையில் இருக்கு. யாகோ, பி ரீசனபிள். திடீர்னு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஃபைனல் வெர்டிக்ட் தரணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயம். நடந்தே தீரணும், நடந்தே தீரணும். मैं जो कुछ भी मांग रहा हूं वो मेरे अपने लिए नहीं, ना बल्कि उन बोले बाले इंसानों के लिए जो हमेशा तुम लोगों के अन्याय और भ्रष्टाचार का शिकार होते रहे हैं। अपने लिए नहीं, अपने लिए नहीं। இதெல்லாம் எப்போ உங்களால் நிறைவேற்ற முடியுமோ அது வரைக்கும் நான் காத்திருக்க தயார். அது வரைக்கும் கடத்தப்பட்டவங்க இருக்கிற திசையை கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. உங்களில் ஒருத்தன் தான் நான் ஏன் உங்க முன்னாடி ஒரு கடத்தல்காரன் நினைக்கணும்? கடத்தப்பட்டவங்களுக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களை மாதிரி நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல இருக்கிற ஊழல் காரணமா எங்க கண்ணு முன்னாலேயே பல இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தலையிட்டே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் இருக்கிற எல்லா ஜனநாயக வழியிலையும் தட்டி கேட்டு தட்டி கேட்டு சலிச்சு போய் வேற வழியே இல்லாம தான் கடைசியில இந்த வழியை நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க கடத்தின ஆட்களை எங்க ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்களே, எங்க அவங்க? நீங்க அவங்களுக்கு உச்சபட்ச மரண தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் அவங்களை ஒப்படைக்கிறேன். ஊழல்ங்கிற பேர்ல அவங்க செஞ்ச கொலைகளுக்கு தான் நான் தீர்ப்பு கேட்கிறேன். பாலங்கள், பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விடுறப்போ அநியாயமா பொதுமக்கள் சாகுறாங்க. அந்த சாவுகள் பின்னாடி எல்லாம் ஊழல் இல்லையா? வங்கி கடல் ஊழல்னால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு குடும்பம் குடும்பமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சாவுகள் பின்னாடி எல்லாம் ஊழல் இல்லையா? அமைச்சருக்கு கப்பம் கட்டுற காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்காம சாராய காய்ச்ச அனுமதிக்கிறதுனால இந்த சமுதாயம் சதா சந்திச்சுட்டு இருக்குது. விஷ சாராய சாவுகள், இந்த சாவுகள் பின்னாடி ஊழல் இல்லையா? ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பேர் புதுசா செல்போன் வாங்கிட்டு இருக்கு இதே நாட்டுல. ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாம ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சு சாப்பிடல, வெள்ளம் வந்து சாப்பிடல, நோய் வந்து சாப்பிடல, பசி வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டி சாவு பின்னாடி ஊழல் இல்லையா? முறையான லைசன்ஸ் இல்லாம மட்டமான மருந்து தயாரிச்சு அதனால அப்பாவி நோயாளிகள் இறந்து போறாங்களே, அந்த சாவுக்கு பின்னாடி ஊழல் இல்லையா? ஊழல் செய்யறவங்களை கொலைக்காரங்க நான் சொல்றது என்ன தப்பு? நாங்க கருதி போன 7 பேரும் யாரு? அத்தனை பேரும் கோடி கணக்கில் ஊழல் செஞ்சவங்க, அது நிறுவனமாகி கோர்ட்ல தண்டனை வழங்கப்பட்டவங்க. ஆனா அந்த தண்டனை நிறைவேற்றப்படாம இருக்கிறதுக்காக மேல மேல அப்பீல் பண்ணி சட்டத்தில் இருக்க எல்லா சலுகைகளையும் சாதகமா பயன்படுத்தி சுதந்திரமா வெளியில திருத்திட்டு இருந்தவங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஊழல் செஞ்ச அவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்க போற தண்டனை உச்சமான தண்டனையா இருக்கணும். இனிமே ஊழல் செஞ்சா வாய்தா கிடையாது, வாய் கடிச்சு தான் புரியணும். அதிகபட்ச தண்டனை எதிர்பார்க்கிற மரண தண்டனை விதிக்கணும். ஒரு தனி மனுஷ மாதிரி சட்டம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட முடியாது. அப்படியே இவங்களோட குற்றங்கள் உறுதியான கூட நீங்க கேட்கிற மாதிரி ஊழல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க சட்டத்தில் இடமே கிடையாது. இப்ப இருக்கிற சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அப்படி ஒரு சட்டம் இருந்து செயல்பட்டாதான் இந்த ஊழலை ஒழிச்சு நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியவங்க நம்ம அரசியல்வாதிகள் தான். ஆனா ஊழல் செய்யறதுக்காகவே அரசியல் போறவங்க அதை எப்படி செய்வாங்க? தான் கைதான பிறகு கோர்ட்டு வாசுபடியில் நின்று போட்ட சட்ட கூட கசங்காம இது வெறும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் மான ரோச்சம் இல்லாம பேட்டி கொடுக்காரு. அவங்க சட்டத்தை மாத்த போறான். ஐயோ, என் நெஞ்சு வலிக்குதேன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வாய்தா மேல வாய்தா வாங்கி நீதிமன்றங்களை மாத்தி மிரட்டி விலக்கி வாங்கி நீதியை ஏமாத்துற இந்த பாழா போன அரசியல்வாதிய சட்டத்தை பார்த்து போறான். இந்த மக்கள் தான் உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்ட சுண்ட வெயில் மழை பனின்னு பார்க்காம காட்டிலையும் ரோட்லையும் தொழிற்சாலையும் சாக்கடையும் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல தன்னோட பச்சை குழந்தைக்கு வாங்குற பால்ல இருந்து ஒரு வேளை சாப்பிடுற கஞ்சிக்கு வாங்குற அரிசி, மண்ணெண்ணெய், மிளகாய், உப்பு, புளி, தாகத்துக்காக குடிக்கிற தண்ணியில இருந்து தன்னோட மானத்தை மறைக்க கட்டுற கோவண துணி வரைக்கும்
தம் வாழ்க்கை பூரா இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிக அந்த வரிப்பணத்தை சர்வ சாதாரண ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்சு உள்நாட்டில வெளிநாட்டில சொத்து சொத்த வாங்கி குவிச்சுட்டு கதானாவை சுத்தமா காலி செஞ்சு விலவாசிய மக்கள் தலை மேல ஏத்தி 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 அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தன்னை யோகியன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் மேல ஒருத்தன் ஊழல் வழக்க மாத்தி மாத்தி போட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவனுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஓட்டாண்டியா நிக்கிற இந்த மக்களை பாருங்க, அவங்களோட உணர்ச்சிகளை பாருங்க. இந்த மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இதே மக்களுக்காக தான் எல்லா சட்டங்களும் எழுதப்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கே உத்தரவு போடுற அதிகாரம் இருக்கிற ஒரே இடம் உங்க உச்ச நீதிமன்றம். இந்த நாட்டில் நடக்கிற எத்தனையோ அநியாயங்களை யாருமே உங்க கவனத்துக்கு கொண்டு வராம நீங்களாவே தலையிட்டு தட்டி கேட்டிருக்கீங்க. ஏர்வாடியில மனித உரிமை மீறப்பட்டு மனநோயாளிகள் பல விதமான கொடுமைகளை சந்திக்க ஆரம்பித்த செய்தி தெரிஞ்ச உடனே தலையிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வழி செஞ்சதே உங்க உச்ச நீதிமன்றம் தான். இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொல்லி எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் உத்தரவு போட்டது இந்த உச்ச நீதிமன்றம். இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற உங்க உச்ச நீதிமன்றம் ஊழலுக்கு எதாவது ஏன் உணர்ச்சி வசப்படல? அவங்களுக்கு நீங்க வழங்குற மரண தண்டனை ஒரு ஆரம்பமா இருக்கட்டும், உங்க தீர்ப்பு ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும். மிஸ்டர் தியாகராஜன், அவங்கள உயிரோட பார்க்காம நாங்க எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்? ஒரு கீரல் கூட விடாம இப்பவே ஒப்படைக்கிறோம். நீங்களே பாருங்க. நாங்க நடிச்சிருந்தா எங்க கையில உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்க முடியாது, கொடுக்கல. ஏன்னா நீதித்துறை மேல இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க மேல ஒரு கீரல் கூட விடாம அப்படியே நாங்க ஒப்படைச்சு பரிசீலிக்கப்படும். கடத்தப்பட்டவர்களை காப்பாற்ற முடியும், கடத்தியவர்களை கை செய்ய முடியும். காவல்துறைக்கு உத்தரவிடுகின்றோம். உயிரை கொடுத்து ஒருத்தன் இத்தனையும் பண்ணியிருக்கான், என்னையா தீர்ப்பு கொடுக்குறீங்க? நினைக்கல புண்ணியத்துல இப்பதான் எல்லாம் அமைதியா இருக்கு.
சுரேஷ், இந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி நீங்களும் நானும் நடந்துக்க கூடாது, மறந்து கூட நடந்துக்க கூடாது. ப்ளீஸ், இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கறது, பாத்துக்கிறது, பேசிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் சுரேஷ். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறது நம்ம மனசுல இருக்கு, இல்ல லெட்டர் இது படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தயவு செஞ்சு இந்த லெட்டர் படிக்கோ சல்யா. நான் இவ்வளவு தூரம் சொல்லுவேன், நீங்க திரும்ப திரும்ப இதை படிக்கிறீங்களே. உங்க காதல் மொத்தம் இந்த பேப்பர்ல இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இத படிச்சது அப்படின்னு மதியா? ஓகே, கௌசல்யா, நீங்களாம் திருவிழாக்கு வருவீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதையோ பேசுறதையோ நிறுத்திக்கணும். நாம் சேர்க்கப்படவும் இல்லை, பிரிக்கப்படவும் இல்லை, ஆகையால் விலகியபடி விரும்பி இருப்போம். பேர் என்ன? சுரேஷுங்க. அவனை வந்து என்ன பார்க்க சொல்ல. சரிங்க. வாங்க தம்பி. நான் படிக்காதவன், எனக்கு சுத்தி வடிச்செல்லாம் பேச தெரியாது, மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ இப்ப கூட அந்த சம்மதத்தை நீ தான் கெடுத்திருப்பியோன்னு தோணுது. இல்ல சத்தியமா, தோணுது, தோணிக்கிட்டே இருக்கு. என் மனசுல ஒண்ணு தப்புன்னு பட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் அதுதான், தொட்டில இருந்து சுடுகாடு வரைக்கும் மாறாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. யோ, நீ ஒரு வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்த, வந்த இடத்துல ஒரு பொண்ணு கிட்ட பல்ல காட்டின, அந்த பொண்ணு உன்கிட்ட பேசி சிரிச்சது, ஆனா அவன் பெத்தவனுக்கு பிடிக்கல. பொண்ணு குட்டி இது எனக்கு வேண்டாமான்னு சொன்னா அந்த பொண்ணு சரின்னு ஒத்துக்குச்சு. ஏன், நான் பேசினதுக்கு அப்புறம் என் பொண்ணு உன்கிட்ட பேசல? இல்ல 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 இல்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? மரியாதையா பொட்டியை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்ட போயிருக்கணும், இல்ல ஊரு நாட்டை பக்கம் போயிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டு குறவன் சொன்னா கிழவன் சொன்னா அங்கேயே ஆணி அடிச்ச மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்துருக்கியே, வெக்கமா இல்ல? இத பாரு, எப்படியாவது ஏதாவது பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அது இந்த ஜென்மத்தில் இல்லையா? நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என்ன வெறுப்பு உங்களுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன காரணம்? இந்த பாம்பும் கீரியும் ஒண்ணுக்கு பாத்துக்குச்சுன்னு வையன், ஒரே சண்டை. இது ரெண்டு கடவுள் ஏதாவது காரணம் இருக்கு? இல்ல இல்ல. பாம்பு சாப்பாடு கீரி சாப்பிடுமா, இல்ல கீரிதான் சாப்பாடுன்னு பாம்பு நினைக்குமா? நான் பாம்புன்னா நீ கீரிடா, நீ கீரின்னா நான் பாம்புடா. என் பாட்டுக்கு நான் பொந்தல் இருக்கேன், உன் பாட்டுக்கு உன் பதர்ல கடை. என்ன பிடிக்கலன்னு சொன்ன முதல் ஆளே நீங்க தான். எனக்கு பிடிக்காம போன முத ஆளும் நீ தான். சரி, நீ நல்லவன் வச்சுக்கோ, ஊர்ல எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அதுக்காகவே என் பொண்ணு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதுக்காகவே என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்துன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவள் இல்லாம நான் வாழ முடியாது, ஏன்னா அவதான் எனக்கு முக்கியம். இதுக்காகவே நாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கணும், பேசிக்கணும், பழகிக்கணும். உன் வீட்டுக்கு நான் வரணும், என் வீட்டுக்கு நீ வரணும், ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், நல்லது கெட்டது செய்யணும், சீரு சினத்தி ஆடி அமாவாசை மொட்டை காது குத்து பசம எல்லாம் பார்க்கணும். எனக்கு ஒண்ணு நீ ஓடி வரணும், உனக்கு ஒண்ணு நான் ஓடி வரணும், நீ சத்தம் நான் அழுகணும், நான் சத்தம் நீ அழுகணும். இதெல்லாம் நடக்காது, நடக்க கூடாது, நடக்க வேண்டாம். சொந்தன்னா என்ன, அதுல சுகம்னா என்ன, இதெல்லாம் தெரியாம தான் நான் இங்க வந்தேன். இப்பதான் அதோட முழு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அது நிஜமாவிருதோ கனவாவிருதோ நீங்க சொல்ற ஒரே வார்த்தையில தான் இருக்கு.
என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க சரின்னு சொல்றதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, நான் செய்யறேன். செத்து போயிடுறா. செத்து போன்னு சொன்னானா? செத்து போன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? செத்து போன்னு யாரு யார பார்த்து சொல்ல முடியும்? யாரு எப்ப செத்து போன்னு எவனுக்கு தெரியும்? செத்து போன்னு சொன்னவன் செத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்னப்பா இது? வெள்ளிக்கிழமை அது உமா? அவரு நம்ம மாப்பிளப்பா. மாப்பிளையா? முதல்ல அவன் மனுஷனா இருக்க கத்துக்கட்டும், அப்புறம் நான் மாப்பிள. அடுத்த அவன் மனச புரிஞ்சு காடவன் மனுஷனே இல்ல. எதுக்குமே கோவப்படாத நீங்களே இன்னைக்கு கோவப்பட்டு உங்க மாப்பிள்ள ஏதேதோ பேசிட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் இனிமேல இங்க இருந்தா நல்லா இருக்க தாத்தா கிளம்புறேன். தயவுசெய்து என்ன தடுக்காதீங்க தாத்தா, பிளீஸ். நாம என்னனமோ நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சுங்களே. அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? அவங்க அப்பனுக்கு சுரேஷ் மேல இருக்கிற கோபம் பெருசா இருக்கு, கௌசல்யாவுக்கு அவங்க அப்பன் மேல இருக்கிற பாசம் பெருசா இருக்கு, சுரேஷுக்கு ஒரு மனசு இருக்கு, அதுல ஆசா பாசமும் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கலையே. கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா புருஷன் போட்டாட்டியா உன்னையும் கௌசல்யாவையும் அனுப்பலாம்னு நினைச்சிருந்தேப்பா. கடவுள் அந்த பாக்கி எனக்கு தரலப்பா, இந்த கிழவனை மன்னிச்சிடுப்பா. ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையில பேசுறீங்க? யாரும் இல்லாத எனக்கு தாத்தா பாட்டி இத்தனை உறவு கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு பலம் தந்திருக்கீங்க. தாத்தா இப்போதைக்கு நான் போறேன், ஆனா திரும்பி வருவேன். ஒவ்வொரு திருவிழாக்கும் யார் வராங்களோ வரலையோ நான் கண்டிப்பா வருவேன் தாத்தா. சுரேஷ், நான் டிக்கெட் எடுத்து வந்துடுறேன், தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வரும், நீ வெயிட் பண்ணு. Thank you.
என்னத்தை தெரியறோம்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் கௌசல்யாவாலே, உன்னை மறக்க முடியல. உன்னை தனியா அனுப்பிச்சுட்டு எங்களாலையும் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. தயவு செய்து நான் சொல்றத கேளுப்பா, உங்களோட கௌசல்யாவையும் கூட்டிட்டு போயிடு. ஒரு அழகான காதல் மூலமா ஒரு அன்பான குடும்பம் கிடைக்கும் ஒரே நம்பிக்கையில தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அது இப்ப கௌசல்யா அப்பா சம்மதம் இல்லாம நடக்குதுன்னா அது எனக்கு வேண்டாம் தாத்தா. அது எப்ப நடந்தாலும் கௌசல்யா அப்பா சம்மதத்தோடு தான் நடக்கணும். எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமும் தெரியல தாத்தா. இந்த ஜென்மத்துல யாருமே இல்லாம தனியால வாழ்ந்துட்டு இருக்கேன். தனியா இருக்க எனக்கு தான் ஒரு குடும்பம் வேணும்னு ஆசைப்பட்டேன்னு தவிர, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க கௌசல்யாவ தனியா பிரிச்சுட்டு போறதுக்குல்ல தாத்தா. கௌசல்யாவை விட்டுட்டு போறது என் முசிறைய விட்டுட்டு போற மாதிரி இருக்கு தாத்தா. கொஞ்ச நாள் பாடுகிற எனக்கு என் விழுப்பு கஷ்டம்னா, இந்த உலகமே தப்புன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்க அவருக்கு அது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அதனால எப்படி தாங்க முடியும் தாத்தா? வேணாம் வேணாம் தாத்தா. அதுக்காக கௌசல்ய வாழ்க்கை பாதிச்சுமே பயப்படாதீங்க தாத்தா. நிச்சயமா பாதிக்காது. கௌசல்யாவை பாதிக்கிற மாதிரி அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா என் மேல இருக்கிற வெறுப்பை விட தம் மகன் மேல இருக்கிற பாசம் தான் அதிகம் தாத்தா. வெறுப்பா பாசமானு வந்தா கண்டிப்பா ஜெயிக்க போறது பாசமாதான் இருக்கும். நீங்களா என் மேல காட்டுற அன்புக்கு நன்றி கடன் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நான் இப்ப தனியா போறதுதான் தாத்தா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்வையில நான் தான் தாத்தா தப்பானவனா தெரிஞ்சிருக்கேன். நீங்க சொல்ற இந்த காரியத்தை இப்ப நான் செஞ்சேன்னா அவர் பார்வையில நீங்க எல்லாருமே தப்பானவங்களா தெரிவிங்க. நான் இந்த குடும்பத்துல ஒன்னா சேர்றனோ இல்லையோ, ஒன்னா சேர்ந்திருக்க இந்த குடும்பம் என்ன சிதறக்கூடாது தாத்தா. இப்ப கூட எனக்கு இருக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, என்ன புரிஞ்சுக்க, என்ன புரிஞ்சுக்க, நான் தப்பான வில்ல காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி ஆடணும்னு தோணுது தாத்தா. முடியலையே, எங்க நான் கால வாரி விடதான் வந்தேன். தப்பா புரிஞ்சுக்குவாரு பயமா இருக்கு தாத்தா. அவர் என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம் தாத்தா, ஆனா சத்தியமா சொல்றேன், அவர் நான் என் எதிரியா பாக்கல, என் பெத்த தகப்பனோட உயர்ந்த ஸ்தானத்துல தான் பாக்குறதா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் தாத்தா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுனா அது கௌசல்யாவோட தான், அது அவங்க அப்பா சம்மதத்தோட தான். அது வரைக்கும் நான் ஏன் Oh, my God.